உதயன் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் வரகின்றார் ரணில். மது போதையில் வாகனம் செலுத்திய 758 பேர் கைது. யாழில் மேலும் 25 பேருக்கு கொரோனா தொற்று. 19 திகதியுடன் பிளவடையும் அரசு. சயித் அதிரடி தகவல். ஆளில்லாத கார் தொடர்பில் கிளிநொச்சியில் பரபரப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கம் அடுத்த ஒரு மாதத்துக்குள் தேசிய மட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். காலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒருமித்த முடிவை தொடர்ந்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த ரணில் விக்ரமசிங்கம் தயாராகி வருகின்றார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 758 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து போலீசாரின் சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற குறைந்தது 121 வீதி விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மேலும் 25 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் ஆய்வுக் கூடத்தில் 145 பேரின் மாதிரிகள் நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போதே 25 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. அவர்களில் திருநெல்வேலி சந்தை வர்த்தகர்கள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் என 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. வேலூரில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கரவெட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் விடுதியில் சிகிச்சை பெற்ற நோயாளி ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் 19 திகதி பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளுக்கு இடையில் நடைபெறவுள்ள கூட்டத்துடன் அரசு கூட்டணி பிளவடையும் தேதியிலும் அரசில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் தமது எதிர்கால அரசியல் பயணம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர் என்று எதிர்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். அரசு கூட்டணிக்குள் கருத்து மோதல் உச்சத்தில் இருப்பது உண்மைதான். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் பொதுஜன பெரமுன முன்வைத்த திட்டத்துக்கு பங்காளி கட்சிகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. எனவே எதிர்வரும் 19 திகதி பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் சுமூக நிலை உருவாக்கும் என்று அமைச்சர் மகிந்த ஆனந்த் அழுத்துக்கமகே தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார். இயக்கச்சி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தொடர்பிலான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான முறையில் கார் ஒன்று ஆளில்லாமல் நிற்பதை அவதானித்த சிலர் பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சோதனையிட்ட போதும் காரின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். இதையடுத்து நேற்று காலை விசேட அதிரடி படையின் உதவியுடன் காரின் கதவுகள் திறக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. இதன்போது காரின் பல பகுதிகள் திருட்டு போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த கார் தென்னிலங்கையில் திருட்டு போன காராக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.